ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஃபிஷ் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன மீன் வாங்கியிருக்கோன்னா, சாலை பாருங்கள், சாலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், இந்த கண்ணுக்கிட்டக்க நமக்கு நல்ல ரெட்டிஷாக இருந்தாலே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை ஃப்ரெஷ்ஷாக மண்ணோடு இருக்குது பாருங்கள். இதை நம்ம சட்டியில் ஆட் பண்ணி இந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வைப்போம். தண்ணியில் போட்டு வச்ச பிறகு தான் அந்த செதில் செவிலெலாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ண முடியும். 10 நிமிஷம் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள். இப்போ நம்ம செதில்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இதே மாதிரி செதில் சீவுறதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு வச்சா கூட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள். இப்போ தண்ணியில் போட்டோன்னா நமக்கு ஈஸியாக வந்துடுது. செதில்லாம் நமக்கு அழகாக வந்துடும். இதில் செதில் சீவுறது இதே மாதிரி உங்கள்கிட்ட கட்டர் இல்லைன்னா கத்தி வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கத்தியை யூஸ் பண்ணி கூட இப்படி லைட்டாக இப்படி வேணாலே வந்துடும். மீன் வாங்கின உடனே நம்ம செதில் எடுத்து அது வராது, தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இதை செதில் இதே மாதிரி ஈஸியாக எடுத்துருங்க. இந்த சாலை மீன் விலை மலிவாக இருந்தால் கூட இதில் தான் நமக்கு கால்சியம் நிறைய கிடைக்கும். நிறைய சத்துக்களும் இதில் இருக்குது. இந்த மீன் வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க. பெரிய மீன் கறியோட இந்த மீன் கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டு வச்சு பாருங்கள், இது நல்ல சூப்பராகிட்டு இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ வந்து தலைப்பகுதியை எடுத்துகிட்டு குடலையும் எடுத்துடலாம். இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணிட்டேன்னா நடுவில் உள்ளதை ஈஸியாக எடுத்துடலாம். இதை இப்போ 2-3 தடவை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். செதில் செவிலெலாம் எடுத்துட்டு நம்ம க்ளீனாக 4-5 தடவை கழுவிட்டேன். இப்போ இதில் கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை கலக்கி வச்சுருங்க. மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணி இப்படி கலக்கி வச்சுருங்க. என்னோடய கவிச்ச ஸ்மெல் வந்து நமக்கு போயிடும். ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் எடுக்கிற இது இதே மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து சின்ன மீனால் கத்தியை வச்சு எடுத்துக்கலாம். பெரிய மீன் எடுக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி பெரிய மீனுள்ள செதிலை எடுக்கும்போது கத்தியை வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாட்டு இருக்கும் இல்லையா. இதே மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகின் ஜீரத்தையும் இதில் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கூடவே 4 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சாலக்கறி வந்து மசாலா வறுத்து அரைச்சாதான், தேங்காவெல்லாம் வறுத்து அரைச்சானா நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 6-7 எண்ணெய் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அந்த தேங்காய் கூட வறுத்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை இதில் சேர்த்து நமக்கு வறுத்தானா நல்ல மணமாக இருக்கும். ப்ளஸ் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலையும் தேங்காய் கூட வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். மசாலா கொஞ்சம் கறியை விடாமல் வறுத்துக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டும் நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒன்று சின்னதாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல, இந்த மசாலா ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா அந்த எண்ணெய் கூட mix பண்ணி விட்டுருங்க. புளி கரைச்சி வச்சோம்ல இத ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு உங்களுக்கு கட்டியா வேணும்னா கட்டியா வெச்சுக்கோங்க. தண்ணியா வேணும்னா நான் மிக்ஸி கலவுன தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதித்த பிறகு நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம கழுவி வச்சோம்ல மீன், உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதை இப்போ இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைம் உப்பு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்குது இல்லையா, இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு போல் வெந்து வந்துடும், ப்ளஸ் கறியும் நமக்கு ரெடி ஆயிரும். டேஸ்டியான சாளக்கறி ரெடியாக இருக்கும். சாள மீன் கறி ரெடியாக இருக்குது. இதை நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ரைஸ் சுட சுட ரைஸ் எடுத்துக்கோங்க. சிக்கன் ரெடி பண்ணி வச்சோம்ல இதை ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரைஸில் ஃபிஷ் கறி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி மசாலா அரைச்சி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டு நீங்கள் செய்யுங்க, மாங்காய் சுவையோடு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டே இது சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது இந்த ஃபிஷ் கறி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.